அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மைக்கில் பேசுகிறதுனாலே ஒரு தயக்கம், அதுவும் முருகேஷ் சார் பேசினதுக்கப்புறம் ஒரு மலை மாதிரி பேசி முடிச்சிருக்கிறாங்க. உங்களோட நேரம் காலம் திரும்ப எதை கொடுத்தும் எடுக்க முடியாது. இந்த நிகழ்வுக்காக நீங்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றி முதல்ல. அதுக்கப்புறம் இங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னா, நான் எப்பவுமே எந்த நூல் எழுதினாலும் எந்த வேலையாக இருந்தாலும் என்னோடய குடும்பத்துக்கோ இல்லை என் கணவருக்கோ நான் என்றைக்குமே நான் எந்த இடத்துலையும் நான் அவங்களோட பேர் சொன்னதே கிடையாது. எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு வேளை விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்திருந்திருப்பேன், ஏதாவது கதைகள் படிச்சுட்டு இருந்திருந்திருப்பேன், இல்லை அப்படின்னா ஏதாவது பள்ளியில் வந்துட்டு ஆசிரியராக போயிருந்திருப்பேன். ஆனால் இரண்டு முறை எனக்கு வந்த ரொம்ப சின்ன வயசுலேயே வந்த திருமணம் பண்ணுறதை வந்து எங்கள் அம்மா தடுத்து, அந்த கிராமத்து பெண்களுக்கே உரித்தான ஒரு முரட்டு உறுதி இருக்கும், முடியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ரெண்டு முறை என்னை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கிறது வந்து எங்கள் அம்மா தான். அது என்றைக்குமே எங்கள் அம்மா கூட நான் திட்டிகிட்டே தான் இருப்பேன். இந்த இடத்துல வந்து எங்கள் அம்மா வந்திருக்கிறது, போன முறை நான் கூட்டிகிட்டு வரல, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாததுனால, எனக்கே நூல் வெளியீடுங்கிறது புதிதாக இருந்ததுனால கூட்டிகிட்டு வரல. இந்த முறை அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நன்றியெல்லாம் சொல்ல முடியாது. என் வாழ்க்கை பூரா எங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அது வந்துட்டு எப்பவுமே இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் படித்தது எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா தான் காரணம். அதற்கப்புறம் அந்த தமிழ் படித்ததுனால வந்து என்ன பண்ண போகிறேன், எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்துருக்கலாமா எப்படி அப்படிங்கும்போது, இந்த தமிழ் படித்தது அதுவும் பிஹெச்டி படிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு பெரிய தகுதியாக நினச்சிது. நான் அப்பான்னு கூப்பிடுவேன், ஆனால் என்னோடய மாமனார். எனக்கு எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறமும் சரி, அதுக்கு நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுக்கிட்டு என்னை மகளாக தான் நினச்சிட்ருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். எப்போவுமே எங்கள் அப்பா கூட இருக்கிறத விட மாமனார் கூட தான் நான் நிறைய செய்திகள் பேசுகிறதாகட்டும் விளையாடுறது, அவர் மகனை விட நான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கூடையும் இருப்பேன். நான் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் நான் மாமனார் மாமியார்னு சொல்லாமல் அப்பா அம்மா, எனக்கு ரெண்டு அம்மா ஒரு அப்பா இங்கே வந்திருக்காங்க, அவங்க மூணு பேர்த்துக்கும் நான் நன்றி கடன் என்றைக்குமே வாழ்நாள் பூரா நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த இங்கே வந்து பெண்ணுரிமைனா என்னென்னு தெரியாது, பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியாது. ஆனால் என்ன பண்ணாலும் என்னை இது வரைக்கும் ஏன் எழுதுற, ஏன் படிக்கிற, என்ன பண்ணுற எதையுமே நான் கேட்டது கிடையாது, எதுவுமே சொன்னது கிடையாது. பத்திரமா இரு அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய கணவர் பெரியார் வந்து அவங்க மனைவிக்கு சம உரிமை கொடுத்தாங்கங்கிறத விட சம உரிமையோட நடத்துனாங்க அப்படிங்கிறது வந்து நான் சுபவி ஐயா அந்த மாதிரி அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் பேசி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி என்னோடய கணவர் வந்துட்டு நான் தமிழ்ச்சங்கங்களில் வேலை பார்க்கும் பொழுது நான் இரவு 3 மணிக்கெல்லாம் வருவேன் வெளியில் போயிட்டு, ஒரு நாள் கூட நீ எப்போ வர்ற எங்கே இருக்கேன்னு கேட்டது கிடையாது. அந்த மாதிரி என்னை அவருக்கு ஒரு நண்பர் மாதிரி தோழி மாதிரி தான், நட்பாக தான் எங்களோட வாழ்க்கை இவ்வளோ நாள் போய்கிட்டு இருக்கு. இப்போவும் நான் ஒரு மாதம் வந்தாச்சு, எங்கே இருக்க என்ன பண்ணுறேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியாது. அதே மாதிரி என் பொண்ணு எனக்கு அம்மாவாகவே மாறிட்டுருக்கான்னு தான் சொல்லணும். குழந்தையாக இருந்ததை விட இப்போ எனக்கு உடையிலிருந்து எல்லா விஷயத்துக்கும் அவதான் வந்துட்டு எனக்கு பண்ணிகிட்ருக்கா. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல முடியாது, ஆனால் இந்த இடத்துல நினைவு கூறணும். இந்த புக்கு உருவானது, இந்த திருக்குறள் வந்துட்டு எப்படி நூலாக மாறுச்சு அப்படிங்கிறத வந்து தினகரனா சொல்லிட்டாங்க. அதுதான் திருக்குறள் அப்படிங்கிறத வந்து பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது உரை மட்டும் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ ரமேஷ் அண்ணா வந்து இல்லை ஹைக்கூ மாதிரி எழுதுனாங்க. நான் சொன்னேன் ஆளை விடுங்க, எனக்கு தமிழ் படிச்சிருக்கேன், தமிழ் இலக்கணமும் எனக்கு வந்துட்டு எனக்கு இலக்கியம் மேலே இருந்த ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இலக்கணத்து மேலே இல்லை. ஹைக்கூவோட இலக்கணம் எல்லாம் படித்து பார்த்தேன், இது எப்படி திருக்குறள் எழுதுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது ஹைக்கூக்குள்ளே கொண்டு வந்து அதை நிறுத்தணும் அப்படிங்கும்போது எனக்கு பெரிய பயம் இருந்துச்சு. சரி முயற்சி பண்ணுவோம் என்ன வரும் அப்படிங்கிற முயற்சி பண்ணணும். 3 முறை இந்த முழுக்க முழுக்க நாங்கள் வந்துட்டு உட்காந்து அதுக்கு வேலை பார்த்து நானே திருப்பி பார்க்கும்போது எனக்கு திருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது நூலாக வந்துச்சு. இதுக்கு அவங்க ரெண்டு பேரும் தினகரனாவும் ரமேஷ் அண்ணாவும் தான் காரணம். ஏன்னா நான் ஓய்வாக அப்படியே உட்காரும்பொழுதெல்லாம் ஏன்னா வந்துட்டு முடியாதுன்னு நான் உட்காரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் பயங்கரமாக திட்டுவேன். அதுக்கப்புறம்
அவ்வளோவெல்லாம் தாங்கி என்னை வந்துட்டு இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கிற ரெண்டு பேர்த்துக்கும் நான் இந்த இவ்வளோ பெருமைக்கும் இவ்வளோ இத்தனை பேர் பாராட்டுறதுக்கும் வந்துட்டு அவங்க தான் காரணம். சுபவி ஐயா சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் எனக்கே தெரியும், என்னால் இப்போ பார்க்க முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் அதை திருப்பி பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ எளிதாக வந்து பண்ணுற செய்திகள் வந்துட்டு திருக்குறளில் அவ்வளோ பெரிய செய்திகள் இருக்குது. அதையெல்லாம் குட்டியாக எழுதணும் அப்படின்னா என்னால் இப்போ நினச்சா திரும்பி பார்க்கும்போது இது நான் பண்ணனா அப்படிங்கிறது தான். இத்தனை பாராட்டுக்களும் என்னை ஏற்றுக்கணுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு முறை பார்த்து அடுத்த முறை வந்துட்டு ஒவ்வொரு முறையும் இதை விட திருத்தமாக எப்படி பண்ண முடியுங்கிறது தான். இந்த நூல் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் கொடுத்தோம். அப்போ எனக்கு சுந்தர் சார் வந்து ரோஜாமுத்தியா நூலகத்து, ஏன்னா அவர் வந்து நூல்களோடையே வாழ்கிறவர். திருக்குறள் வந்து பாலகிருஷ்ணன் சாரோட வந்துட்டு நிறைய செய்திகள் வந்து பதிப்பு போட்டிருக்காங்க. அந்த முதல் திருக்குறள் நூல் எனக்கு சார் வந்து செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க, கேன் ஐ ஹேவ் எ வேர்டு வித் யூ அப்படின்னு. எனக்கு பயங்கர பயம், ஐயோ என்ன சொல்ல போகிறாங்க, தப்பாக இருக்க போகுதா, என்ன திருத்தணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதணும்னு சொல்ல போகிறாங்களான்னு நினச்சேன். முதல் பார்த்துட்டு படித்து இது நல்லாயிருக்கு, இது நூலாக அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே இது பண்ணலாம், இது நல்லா தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தது ரோஜாமுத்தியா சுந்தர் சார். ரொம்ப நன்றிங்க சார் உங்களுக்கு. அதே மாதிரி முருகேஷ் சார் வந்துட்டு எனக்கு ஹைகூ, அவர்கிட்ட நான் முகநூல் தான், எனக்கு ஹைகூக்காகவே முகநூல் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சார் ஹைகூ எதுவுமே போஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவரோட நூல்கள் மட்டும்தான் எந்த நூல் வந்திருக்குதுன்னு தான் சொல்லி போடுவாங்களே ஒழிய ஹைகூ கவிதைகள் வந்து இது வரைக்கும் நான் சாரோடது படித்ததில்லை. நான் அவரோட நூல்கள் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது அவங்க வந்து இருந்து அது ஹைகூவா இல்லையான்னு பார்த்து சொல்கிறேங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய செய்தி. ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்ததுக்கு. அதுக்கப்புறம் தம்பி சார், சார் அக்கா அக்கா கூப்பிட்றதுனால அவர் தம்பி சார். எனக்கு சார் வந்துட்டு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அணிந்துரை கொடுத்துருக்குறாங்க, அது நேரமின்மைங்கிறதுனால தான் குறைவாக பேசியிருக்காங்க. எப்போவுமே நான் நூல் போன முறையும் சரி இந்த முறையும் சரி கூப்பிட்டதும் எனக்கு அதற்கான என்ன எழுதியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு படித்து முடிச்சுட்டு நல் இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லி இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு அன்போடும் அக்கறையோடும் சொல்லிகிட்டு இருக்கிற எனக்கு பெரிய தமிழ் பேராசிரியர் வந்து எனக்கு இப்படி ஒரு பேராசிரியர் என் கூட இருக்கிறது வந்து எனக்கு பெரிய பலம். அதுக்கப்புறம் கார்த்தி அண்ணா, அண்ணா அப்படி தான் எப்போவுமே என்ன எழுதினாலும் நல்லா இருக்குது, எங்கள் ஊர் நீ வந்து அவையார் மாதிரி அந்த மாதிரி தான் எப்போவுமே. ஏன்னா இந்த அவங்க வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா இருக்குதுன்னு சொல், எப்போவுமே நம்ம வீட்டு பொண்ணை வந்துட்டு எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டோம், விட்டு கொடுக்காம ஒவ்வொரு முறையும் எனக்கு அவ்வளோ ஒரு உறுதி கொடுத்து நீ பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணிடலாம். தினகரண்ணா சொன்ன மாதிரி தான், எதாக இருந்தாலும் அண்ணா இப்படி கனிமொழி மேடம் கேட்கலாமா, நான் கேட்டுறேன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவே எல்லாமே முயற்சியும் பண்ணாங்க. கனிமொழி மேடமுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும். அதற்கப்புறம் அப்பா, என் கணவரோட நண்பரோட அப்பா அப்படிங்கிறத தாண்டி என்னோடய நான் எழுதின போன முறை எழுதின நூல்கும் படிச்சுட்டு அதுக்கு எப்படி அப்படிங்கிற ஒரு பாராட்டும் சரி மனதார வந்துட்டு அவ்வளோ செய்திகளுக்கும் அவ்வளோ வேலைகள் இருந்தாலும் பொறுப்புகள் இருந்தாலும் அதுக்கு நேரம் எடுத்து எனக்கு செய்தி அனுப்பிச்சு ஃபோன் பண்ணி நாங்கள் வந்துடுறோம் நல்லா பண்ணணும் எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சேலம்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி அப்பா, அம்மா ரொம்ப நன்றி உங்களுக்கும். அதுக்கப்புறம் இது ஏற்புரை மாதிரி இல்லாமல் நன்றி உரை சுபவி ஐயா மட்டும் சாரும் தான் சொல்லியிருக்காங்க, நான் உறுதியாக அதை நான் திரும்பவும் வந்துட்டு பலமுறை படித்தாலும் ஒவ்வொரு முறையும் எனக்கே வந்து அவ்வளோ மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இருக்குது திருக்குறளில். என்னால் இன்னும் எவ்வளோ திருத்தமாக பண்ண முடியுமோ அவ்வளோ திருத்தமாக பண்ணுவேன். எனக்கு பெரிய பயம், சார் சொன்னது வந்துட்டு சுந்தர் சார் சொன்னதையும் நம்பிக்கை இருந்துச்சு. சுபவி ஐயா கிட்ட நூல் போனதுக்கப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதிட்டு என்ன ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிறது தான் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஐயா இல்லாதனால அது அவருக்கு நான் கூப்பிட்டு தான் சொல்லணும், ரொம்ப பயம். பாராட்டினாங்க, படங்கள் நல்லா இருக்குது, நல்லா எழுதியிருக்கீங்க, நான் பாதி பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அதில் ஏதாவது வந்து மாற்றம் பண்ணணும்னு சொல்லுவாங்கங்கிறது எனக்கு உறுதியாக தெரியும். அது இங்கே சொல்லிட்டாங்க, அதை ஏற்றுக்க தான் வேணும். ஏன்னா அவ்வளோ திருக்குறள் உரைகள் வந்து பேசியிருக்காங்க சுபவி ஐயா. ஒரு
அதை தாண்டி அந்த திருக்குறள் செய்திகள் சொல்கிறதோட தாண்டி இலக்கியங்கள் பேசும்போது அதில் பெண்களுக்கானது செய்திகள் சொல்லும்போது ஒரு அப்பாவா நம்ம வீட்டு பொண்ணுங்க வந்து எப்படி நீ போயிட்டு வா படிச்சுட்டு வான்னு சொல்கிற மாதிரி பெண்களுக்கான ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு சொல்லே கிடையாது. ஹோம் மேக்கர் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து அந்த ஹோம் மேக்கர் அப்படிங்கிறதுக்குள்ளே எவ்வளோ ஒரு பெரிய அரசியல் இருக்குது, பெண்களுக்கான அரசியல் இருக்குதுங்கிறத விளக்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஏன் பெண்களுக்குன்னு கை கடிகாரங்கள் வர்றது ரொம்ப குட்டியாக வந்துட்டு பெண்களை அதுவும் ஒரு அடக்குமுறை, அதுவும் ஒரு பெண்களுக்கான தன்னம்பிக்கையை வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கை கடிகாரம் கட்டணும் அப்படிங்கிறது. அதிலிருந்து தான் எங்கே நிறைய எங்கிட்ட சின்ன சின்ன கை கடிகாரங்கள் இருக்குது, ஆனால் நான் இந்த மாதிரி பெருசு தான் வாங்கி கட்டிகிட்ருக்கேன். அது ஐயா இருந்திருந்தால் நல்லா இருந்திருந்திருக்கும். அது மாதிரி பெண்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு செய்தி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா செய்திகள் வந்து பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பேசினாங்க. ஐயாவுக்கு பெரிய நன்றி. நிறைய என்னோடய நண்பர்கள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது குடும்ப விழா மாதிரி தான் இருக்குது. பேர் சொல்லாமல் எல்லாத்துக்கும் நன்றி. என் தங்கச்சி பசங்க ஸ்கூலுக்கு நாளைக்கு லீவ் போட்டு வந்திருக்காங்க, தூங்கிட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு கூட தெரியாது. அதற்கப்புறம் இந்த திருக்குறள் பெயர் வைக்கிறது எங்களுக்கு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. என்ன பெயர் வைக்கலாம் என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். நான் கடைசியில் வாழும் நெறி வள்ளுவம் அப்படின்னு வச்சேன். இது வந்து கட்டுரை தலைப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பேர். அதற்கப்புறம் நிறைய செய்திகள், திருக்குறள் குறுங்கவிதைகள் அந்த மாதிரிலாம் நிறையா தேடி பார்த்தோம். இறுதியாக வந்து சும்மா பேசிட்டு இருக்கும்போது என் தம்பி சக்திகுமார் அவர் தான் திருக்குறள் 3.1 வைக்கலாக்கா அப்படி சும்மா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது தான். அப்புறம் வந்து பேசணும், அது நல்லா இருக்குது அப்படிங்கிற தலைப்பு. உனக்கு நன்றி சக்தி. ஆமாம், அந்த மாதிரி. அதற்கப்புறம் நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் நான் பேர் சொல்லாமல் நன்றி சொல்லிக்கிறேன். திரும்பவும் தினகரனாக்கும் ரமேஷனாக்கும் பெரும் நன்றி. இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னை நிற்க வச்சதுக்கு, இந்த நூல் முழுக்க முழுக்க வந்துட்டு வெளிவந்ததுக்கு வந்து அவங்களோட துணை இல்லாமல் வந்திருக்காது. மீண்டும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.